தாய் தமிழ் உறவுகளுக்கு நட்புகளுக்கு வணக்கம். நம் வாழ்க்கையில் முன்னோர்களின் தலைமுறையிலிருந்து மாறுபாடு அடைந்து அறிவியல் வளர்ச்சியுடன் பயணிக்க ஆரம்பித்த நாம், கிராமங்கள் ஊர்களாகவும் ஊர்கள் நகரமாகவும் மாறிய பின்பு இயற்கையிடம் நம் அறிவும் அறிவியலும் தோற்றுதான் நிற்கிறது. கடவுள் இந்த உலகிற்கு அளித்த மிகப்பெரிய கொடை இயற்கை. அதை தனக்கு மட்டும் என்று நினைத்தவர்களுக்கு நரகமாகிவிட்டது. அது இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் என்று உணர்ந்தவர்களுக்கு அது சொர்க்கம். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க நாடாக விளங்கும் ஜவ்வாது மலையில் உள்ள கிராமங்களை பற்றி தான் இந்த பதிவு. இது போன்ற அழகான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்முடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். குட்டி கொடைக்கானல் என்று சொல்லும் அளவிற்கு பறந்து விரிந்து கிடக்கும் இந்த ஜவ்வாது மலை சுமார் 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக முக்கிய பகுதியாக விளங்கும் ஜவ்வாது மலை ஏலகிரி, ஜலகாம்பாறை, பீமன் நீர்வீழ்ச்சி, அங்குத்தி அருவி, மயில்பாறை அருவி என பல்வேறு சுற்றுலா தலங்களை உள்ளடக்கியது. ஜவ்வாது மலையின் ஒரு முக்கிய பகுதியாக விளங்கும் புதூர் நாடு, அதனை சுற்றி அமைந்துள்ள நெல்லிவாசல், புலியூர், மலை திருப்பத்தூர், மலையாண்டிப்பட்டி இது போன்ற 12 மலை கிராமங்களை கொண்டதுதான் நாம் ரசித்து கொண்டிருக்கும் இந்த இடங்கள். மலை கிராமங்கள் என்பதால் வசதிகள் குறைவான பகுதியாகத்தான் இருக்கும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொண்ட கிராமங்கள் தான் இங்கு இருக்கின்றது. இந்த மலைவாழ் மக்களுக்கென்று நன்கு கட்டமைக்கப்பட்ட பள்ளிக்கூட வசதியும், வங்கி வசதி, காவல் நிலையம் உள்ளிட்ட அனைத்து வகையான வசதிகளும் இப்பகுதியில் அமைந்துள்ளது. இப்பகுதி மக்களின் விவசாயம் மற்றும் வாழ்வியல் முறைகள் மிகவும் சிறப்பான முறையில் உள்ளதை நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்வது மட்டுமல்லாமல், தினந்தோறும் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்தும் அளவிற்கு வசதி வாய்ப்பு பெற்று காணப்படுகிறார்கள். மலை கிராமமாக இருந்தாலும் அனைத்து ஊர்களிலும் பெரும்பாலும் கான்கிரீட் வீடுகளே அமைந்துள்ளது. கையால் தொட்டுவிடும் அளவிற்கு நீர்நிலைகளை கொண்டுள்ள மக்கள் அனைவரும் விவசாயத்தையே முக்கிய தொழிலாக கொண்டுள்ளனர். மலைச்சரிவிகளில் கூட மிக எளிதாக விவசாயத்தை மேற்கொள்ளும் இம்மக்கள் வாழ்க்கை நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. காவிரி டெல்டா பகுதியை நினைவூட்டும் விதமாக இங்கு நெல் வயல்கள் மிகுந்து காணப்படுகிறது. மா, பலா, வாழை என முக்கனிகளும் எல்லா வீடுகளிலும் பயிரிடப்படுகிறது. இந்த பகுதி இவ்வளவு செல்வ செழிப்புடன் இருப்பதற்கான காரணம், இது வெறும் ஒரு மலை கிராமமாக திகழ்வதால் மட்டுமல்ல, இதுவரை இந்த மலை கிராம மக்களே பார்த்திராத ஒரு இரகசிய இடம் ஒன்று உள்ளது. அதை நோக்கி தொடங்கிய எங்கள் பயணத்தில் பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் கிடைக்கப்பெற்றது. புதிதாக வரும் நபர்களுக்கு இந்த பயணம் சவால் நிறைந்ததாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களை இந்த பகுதிக்கு அழைத்துச் சென்ற ஜெய்கிருஷ்ணன் இதே பகுதியைச் சேர்ந்தவர். அவருக்கே இந்த பயணம் மிகப்பெரிய சவாலாகத்தான் இருந்தது. மிக உயர்ந்த மரங்கள், சரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்கு, குறுகிய பகுதி இவைகளையெல்லாம் கடந்துதான் அந்த இரகசிய இடத்தை எங்களால் அடைய முடிந்தது. இவ்வளவு கடினமான பயணத்தின் முடிவில் நாங்கள் பார்த்த மிக அழகான அருவி தான் கௌத்தி அருவி என்று சொல்லப்படும் அமிர்தி அருவி. கிட்டத்தட்ட 120 அடிக்கு மேலான உயரத்திலிருந்து தொடங்கி பல கட்டங்களாக பிரிந்து ஓடுகிறது. நண்பர்களே, தயவு செய்து இந்த அருவிக்கு தனியாக வருவதற்கோ அல்லது குளிப்பதற்கோ முயற்சி செய்ய வேண்டாம்.
வானளவு உயர்ந்து நிற்கும் இந்த மரங்கள் மண் பாறை என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் பரவி கிடக்கும் இந்த வேர்களை பார்க்கும்போது இது பல நூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்கக்கூடும். அத்துடன் இந்த விழுதுகளை பார்க்கும்போது மரத்திற்கு கிளைகளோ வேர்களோ அழகில்லை, நான் தான் அழகு என்று விழுதுகள் சொல்வது போல தோன்றுகிறது. இந்த மலை கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் குட்டை, கால்நடைகளுக்கென தனித்தனி குட்டைகளையும் அமைக்கப்பட்டுள்ளதை பார்க்கும்போது இயக்குனர் பாரதிராஜா படங்களை பார்ப்பது போன்று தோன்றுகிறது. புகழ்ச்சிக்காகவோ மிகைப்படுத்தியோ சொல்லவில்லை, உண்மையாகவே சொல்கின்றோம். இது போன்ற இடங்களுக்கு வந்தால் நம் கஷ்டங்கள் எல்லாம் காற்றோடு கலந்து போகும். என்ன செய்வது, எங்களுடன் வந்த ஒருவர் காணவில்லை என்பதால் உடனடியாக திரும்ப வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு. எங்களுடைய இந்த பதிவும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.